वणक्कम नाम नाम अनेटे वीडियो पार्कपर अन चेनल इधर सब्सक्राइब ना सब्सक्राइब அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க தமிழக அணைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒன்றாவது கல்லணை. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இரண்டாவது அணை மேலணை மற்றும் கீழணை. காவிரியின் குறுக்கே உள்ளது. அமைந்துள்ள மாவட்டம் திருச்சிராப்பள்ளி. மேலணையும் கீழணையும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அமைந்துள்ள மாவட்டம் திருச்சிராப்பள்ளி. மூன்றாவது மேட்டூர் அணை. காவிரியின் ஆறு குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை மேட்டூர் அணை. அமைந்துள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். நான்காவதுனா வசிட்டா நதி அணை. வசிட்டா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அமைந்துள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். அஞ்சாவதுனா கிருஷ்ணகிரி அணை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை கிருஷ்ணகிரி அணை. அமைந்துள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆறாவதுனா சாத்தூர் அணை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சாத்தூர் அணை. சாத்தூர் அணை அமைந்துள்ள மாவட்டம் திருவண்ணாமலை. ஏழாவதுனா பவானி சாகர் அணை. பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பவானி சாகர் அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு. எட்டாவது பைக்கார் அணை. பைக்காரா நீர்வீழ்ச்சி அதன் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம். ஒன்பதாவது முக்குருத்தி அணை. முக்குருத்தி நீர்வீழ்ச்சி அதன் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது நீலகிரி அணை. பத்தாவது குந்தா அணை. குந்தா ஆறு குந்தா நீர்வீழ்ச்சி நீலகிரி மாவட்டம். பதினொன்றாவது பரம்பிக்குளம். பரம்பிக்குளம் ஆறு கோயம்புத்தூர் மாவட்டம். பன்னெண்டாவதுனா ஆழியார். ஆழியார் டேம் ஆழியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம். பதிமூணு அமராவதி அணை. அமராவதி அணை குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அமைந்துள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். பதினாலு திருமூர்த்தி அணைக்கட்டு. பஞ்சலிங்க அருவியிலிருந்து வரும் நீர் சேகரிக்கப்பட்டு திருமூர்த்தி அணை கட்டப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம். பதினஞ்சு வைகை அணை. வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை வைகை அணை. இது அமைந்துள்ள மாவட்டம் தேனி மாவட்டம். பதினாறாவதுனா சோத்துப்பாறை அணை. வராக நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை சோத்துப்பாறை அணை. இது அமைந்துள்ள மாவட்டம் தேனி மாவட்டம். பதினேழாவதுனா பிளவக்கல் அணை. அர்ஜுனா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பிளவக்கல் அணை. அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். பதினெட்டாவதுனா பாபநாசம் அணை. தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பாபநாசம் அணை. அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. பத்தொன்பதாவதுனா மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை. இது அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி. இருபதாவதுனா பேச்சுப்பாறை அணை. அமைந்துள்ள மாவட்டம் கோதையாறு. அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. பேச்சுப்பாறை அணை கோதையாறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையாகும். இருபத்தி ஓராவதுனா பெருஞ்சாணி அணை. பரளியாறின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. இருபத்தி ரெண்டு ஸ்ரீவைகுண்டம் அணை. தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி.
23 எமரால்டு நீர்வீழ்ச்சியாலதானே ஆறுல இருந்து கிடைக்கக்கூடிய நீரை சேகரிச்சு தான் எமரால்டு அணை உருவாக்கப்பட்டுள்ளது. அந்துல மாவட்டம் நீலகிரி. 24 பூண்டி நீர்த்தேக்கம். கொடுதலை ஆற்றில் இருந்து வரும் நீரினை சேகரிப்பதற்காக பூண்டி நீர்த்தேக்கம் கட்டப்பட்டுள்ளது. அம்ஜல மாவட்டம் திருவள்ளூர். 25 வராட்டு பள்ளம் அணை ஈரோடு மாவட்டம் எந்த ஆறுன்ற தகவல் இல்லை. 26 ஒரத்துப்பாளையம் நொய்யலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை தான் ஒரத்துப்பாளையம் அணை. அம்ஜல மாவட்டம் ஈரோடு மாவட்டம். 27 மாம்பழத்துறையாறு அணைக்கட்டு மாம்பழத்துறையாறு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம். 28 சோலையாறு அணை சாலக்குடியாறு என்ற ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை சோலையாறு அணை. அம்ஜல மாவட்டம் கோயம்புத்தூர். 29 அவலாஞ்சி அணை அவலஞ்சி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை அவலஞ்சி அணை. அம்ஜல மாவட்டம் நீலகிரி. மேலும் 30 என்ன பாருங்க, தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை. கருகாட்சோழனால் கட்டப்பட்டுள்ள அணை கல்லணை. 31 தமிழ்நாட்டின் மிக பெரிய அணை மேட்டூர் அணை. இதன் மற்றொரு பெயர் ஸ்டாலின் அணைக்கட்டு என்ற பெயர். 32 தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை. 33 தமிழ்நாட்டின் நீளமான ஆறு காவிரி ஆறு. மேலும் இந்த வினாக்களை வேற மாதிரியா எப்படி கேட்கலாம்னா, நேராக அணைக்கட்டு அந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்க்கலாம். கல்லணை தஞ்சாவூர் மாவட்டம், மேலணை மற்றும் கீழணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம், மேட்டூர் அணை சேலம், வசிட்டாநதி அணை சேலம், கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரி, சாத்தூர் அணை திருவண்ணாமலை, பவானி சாகர் அணை ஈரோடு மாவட்டம், பைக்கார் அணை நீலகிரி, முக்குருத்தி அணை நீலகிரி, குந்தா அணை நீலகிரி, பரம்பிக்குளம் கோயம்புத்தூர், ஆலியார் அணை கோயம்புத்தூர், அமராவதி அணை கோயம்புத்தூர், திருமூர்த்தி அணை கோயம்புத்தூர், வைகை அணை தேனி, சோத்துப்பாறை அணை தேனி, பிளவக்கல் அணை விருதுநகர், பாபநாசம் அணை திருநெல்வேலி, மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி, பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி, பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி, ஸ்ரீவைகுண்டம் அணை தூத்துக்குடி, எமரால்டு அணை நீலகிரி, பூண்டி நீர்த்தேக்கம் திருவள்ளூர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம், ஒரத்துப்பாளையம் ஈரோடு மாவட்டம், மாம்பழத்துறை அணைக்கட்டு கன்னியாகுமரி, சோலையாறு அணை கோயம்புத்தூர், அவலஞ்சி அணை நீலகிரி. இதுபோன்றும் அடுத்தடுத்த பகுதியை நீங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு படிச்சுக்கலாம். நண்பர்களே, இன்று 4வது நாள் பயிற்சியாக தமிழக அணைகள் பற்றியும் அவை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதனை தெளிவாக பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை